சொரக்கால உப்பு இல்லைன்னு எங்கள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொரக்கால அல்வா செய்ய முடியும்னு அவங்க சொல்லாமையே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னுக்கு தான் இந்த ரெசிபியை பார்த்தேன், உடனே செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சின்னதுலேருந்து அம்மா சொரக்காலை என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நினச்சிக்கோ, எங்கள் அம்மாவுக்கு வேறு எந்த சமையலும் தெரியாது, ஆகுனா சொரக்காய் வச்சு சாம்பார் வச்சிட்றாங்களேன்ட்டு. சரி, இந்த சொரக்காய் வந்து மாரி நல்லா பார்வட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வீகன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து பொறிச்சு ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிட வேண்டியதான். அதே நெய்யில் வந்து அந்த பார்வட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் வந்து நல்லா அந்தமாரி வதக்கிக்கணும். நல்லா வதக்கி அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆனோன்னே அப்புறம் நம்ம அந்த சொரக்காயோட ஜூஸ் இருந்துச்சில் அதை திரும்ப ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோலி குக் பண்ணி அதை நல்லா பக்காட்டாக ஜேம் ஆகிற அளவுக்கு வந்து குக் பண்ணோம். அதுக்கு முன்னுக்கு நம்ம கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வந்து இந்தமாரி பவுடர் மாரி இடித்து வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் அதில் கொஞ்சம் நெய், அப்புறம் ஏலக்காய் பவுடர், அந்த பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக தூவினா போதும். தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதோட கொஞ்சம் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா, இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இல்லாட்டினா வாங்கி நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். அப்போ இந்தமாரி அழகாக கிண்டி முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். ரோலிங், அப்படி.